ஹலோ, வெல்கம் டு ரூபாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் இங்க இந்த சாதத்தை யூஸ் பண்ணி முறுக்கு பண்ண போறேன். இது வந்து ஒரு கப் சாதம் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு வேணும், அப்புறம் இந்த எள்ளு கொஞ்சம் வேணும். இந்த மிக்சி கப்பில் நான் வந்து இந்த பச்சரிசி மாவு பாதி சாதம் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துடணும். அதே மாதிரி திருப்பியும் பாதி சாதம் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தண்ணியெல்லாம் விட தேவையில்லை. இது அரைக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம பிசையும் போது சால்ட்டு அங்கங்கே இருக்காது. இதை அரைச்சிடலாம். இந்த மிக்சியில் இதை அரைச்சி எடுக்கும்போது இந்த மாவு இப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாவில் கொஞ்சம் எள்ளு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் எள்ளு கூட போட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் சால்ட் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அரைக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு போட்டேன். இதில் வந்து இந்த ஆயில் எடுத்து வச்சுருக்க ஆயில் விட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு கையில் எடுக்கும்போது இப்படி கையில் ஒட்டக்கூடாது, இப்படி இருக்கணும். கையில் ஒட்டினா நீங்கள் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்து இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். மாவு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது, அது இதில் புழியறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி மாதிரி வேணால் சேர்த்து புழிஞ்சுக்கோங்க. சுற்றினதுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்க, ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த கடைஜி வந்து இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாவெல்லாம் இதே மாதிரி நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த முறுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் இந்த முறுக்கு இதில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு வெளியில் கருக்கிடும், உள்ளே வந்து வேகாது. இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, நீங்கள் ரைஸ் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி ரைஸ் சமைக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரைஸ் ஒவ்வொரு இதில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாவு பிசையும் போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால், அந்த லூஸாக இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு அந்த புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரைஸ் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி வேணால் மிக்ஸ் பண்ணி அது நல்லா குழச்சிடலாம். மாவை இந்த முறுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயில மாத்திரலாம். வந்து நம்ம முறுக்கு பண்ணியாச்சு. இந்த முறுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த உளுந்தெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் கட்டாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மீதி வரக்கூடிய சாதம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.